ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்த அவதார் டூவோட ட்ரெய்லரை முந்தானே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேனஸ் படத்தோட தான் அட்டாச் பண்ணியிருந்தாங்க. போய் தியேட்டரில் பார்க்குற மாதிரி தான் இத்தனை நாளாக இருந்தது. ஆனால் இப்போ யூடியூப்லேயே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ட்ரெய்லரே தியேட்டரில் பார்த்தா மட்டும்தான் அதோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிற மாதிரி டைரக்டர் ஜேம்ஸ் கேமரான் பண்ணியிருந்தாரு. இத்தனை ஆண்டு காலத்தாவும் ஃபைனலி இந்த டிசம்பரோட முடிய போகுது. சரி வாங்க ட்ரெய்லரில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, ஏன்னா ஏகப்பட்ட டீடைல்ஸ் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் உள்ள இருக்கு. இந்த அவதார் த வே ஆஃப் வாட்டரோட ட்ரெய்லரில் ஓப்பனிங் ஷாட்லேயே பேண்டராவோட ஃப்ளோட்டிங் மவுண்டன்ஸ் அந்த மிதக்கு மலைகளோட வேர்களில் மூன்று நாவி ஒரு மனுஷன் ஜாலியாக தாவி போய்கிட்டு இருக்காங்க. இதே இடத்துல தான் அவதார் ஒன்னோட ஃபைனல் பேட்டலும் நடந்திருக்கும். இந்த நாலு பேர் தான் ஹீரோ ஜேக் செல்லியோட பசங்க. ஆமா, இந்த அவதார் டூல ஜேக் செல்லிக்கு ரெண்டு பையன் ஒரு பொண்ணு மொத்தம் மூணு குழந்தைங்க பிறந்திருக்கும். அந்த மூணு குழந்தைங்க தான் பெருசா போய் வளர்ந்து அங்க ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருக்கு. அதுல ஒருத்த மட்டும் மனுஷ உருவத்துல இருப்பான், அவன் மனிதர்களுக்கு பிறந்த குழந்தை தான். அவதார் ஒன்னோட கடைசியில மனிதர்கள் அந்த இடத்த விட்டு போகும்போது அந்த குழந்தைய அங்கேயே விட்டுட்டு போயிருவாங்க. ஜேக் செல்லி தான் அவனை தத்தெடுத்து வளர்ப்பாரு. அவங்க தத்தெடுத்து வளர்க்குற அந்த குழந்தைய ஸ்பைடர்னு கூப்பிடுவாங்க. நாவிகள் வளர்க்கறதுனால இந்த பையனும் நாவிகளோட கல்ச்சரை தான் ஃபாலோ பண்ணுவான். கிட்டத்தட்ட ஜங்குள் புக் படத்துல வர மௌகுலி மாதிரி ஜேக் செல்லி அவனை மனப்பூர்வமா தன்னோட குழந்தைய ஏத்துக்கிட்டாரு. இதுல இருந்து மனிதர்கள் தனியா பிரிச்சு பாக்குறேன்னா அவர்கிட்ட இல்லைன்றது அழகா தெரியுது. ஜேக்கு பிறந்த முதல் பையனோட பேரு நெட்டேயம், இரண்டாவது பையனோட பேரு லோஹாக், மூன்றாவது பிறந்த பெண் குழந்தையோட பேரு டக்டீரி. இந்த ட்ரெய்லர்ல ஜேக் செல்லியோட ஃபேமிலி பேண்டராவோட வித்தியாசமான பகுதியிலான மலைகள் கடல்கள் மேலாம் போய்கிட்டு இருப்பாங்க. இது ஏன்னா இந்த படத்துல அவங்க பல வித்தியாசமான இடங்களுக்கு போய் தங்குவாங்க, குறிப்பா நீர்வாழ் நாவிகள். இந்த நீர்வாழ் நாவிகள் இருக்கிற இடத்தோட பேரு மெட்கைனா. அந்த மெட்கைனால இருக்கிற நாவியோட உடம்பு கலரை பாருங்க, ஒரு மாதிரி கடல் பச்சை கலர்ல இருக்கு. ஆனா சாதாரண நாவிகள் எல்லாருமே ப்ளூ கலர்ல தான் இருப்பாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஃபர்ஸ்ட் அவதார் ஃபிலிம் கடத்தது 14 வருஷம்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு நடக்கிற கதை இது. பார்ட் 1ல அவங்களுக்கு அச்சுறுத்தலா இருந்த மனிதர்கள் தான் இந்த படத்துல வில்லனா வர போறாங்க. இதுல இருந்து ஜேக் எப்படி அவரோட ஃபேமிலியை ஒவ்வொரு இடமா பத்திரமா தங்க வைக்கிறாரோ, தங்களோட உயிரை காப்பாத்திக்க ஒட்டுமொத்த நாவீனமுமே எப்படி திருப்பி சண்டை போடுதோ அப்படின்றது தான் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் பார்ட்டோட எண்டிங்ல அந்த ஒமட்டிகாயா கிளானுக்கே ஜேக் லீடரா மாறி இருப்பாரு. ஹியூமன் பாடியில இருந்து அவரோட முழு ஆன்மாவே நாவியோட உடம்புக்கு மாத்திருப்பாங்க. இப்ப அவர் தன்னோட ஒட்டுமொத்த நாவீனத்தையும் எப்படி பாதுகாக்க போறாரு அப்படின்றதான் இந்த பார்ட் 2ல பார்க்க போறோம். இதுல ட்விஸ்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்ல மெயின் வில்லனா இருந்த ஸ்டீஃபன் லாங் இந்த படத்திலயும் வரா. எப்படிடா அவனை தான் நெட்டிரி கொண்டுடுவாளே, அதுவும் விஷம் தடவை ரெண்டு அம்ப வச்சு குத்திருப்பா, அப்ப எப்படிடா அவன் திரும்பி வர முடியும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அதுக்கான விளக்கத்தை நான் இந்த வீடியோட கடைசியில சொல்றேன். இதுல மட்டும் இல்லங்க, அடுத்து வரப்போற அவதார் 5 வரைக்குமே இவன் தான் மெயின் வில்லன். அப்புறம் நெட்டிரியோட கண்களை அழகான ஒரு ஷாட்ல காட்டுறாங்க. இந்த அவதார் 2ல ஏகப்பட்ட புது கேரக்டர்ஸ் வர போறாங்க. டைட்டானிக் ஹீரோயினான கேட் வின்ஸ்லெட்டும் தலைவன் விண்டிசலும் கூட அந்த படத்துல நடிக்கிறாங்க. கேட் வின்ஸ்லெட் வாட்டர் பேஸ்ட் கல்ச்சர்ல ஒரு கேரக்டர்ல பிளே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா விண்டிசல்னா எந்த ரோல்ல பிளே பண்றாரு அப்படின்றத அவங்க சொல்லல. எனக்கு தெரிஞ்சு இதோ இந்த ஷாட்ல இருக்காங்களே அவங்க ரெண்டு பேரும் ஜேக் நெட்டிரி மாதிரி தெரியல, அதனால பிரெக்னண்டா இருக்காங்களே அவங்க கேட் வின்ஸ்லெட் ஆகும். அப்புறம் அந்த வாட்டர் ட்ரைபுக்கு லீடர் மாதிரி பக்கத்துல ஒரு கேரக்டர் இருக்கு, அதுதான் விண்டிசல் அப்படின்னு நினைக்கிறேன். ஏற்கனவே மார்வல்ல குரூட்டுக்கு வாய்ஸ் கொடுத்தவரும் விண்டிசல் தான்ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு ஷாட்ல ஹீரோ ஜேக் ஒரு வித்தியாசமான மிருகத்து மேல ரைட் பண்றதை காட்டுறாங்க. இந்த மிருகம் தண்ணி கடியில நின்று தரைக்கு மேலையும் பறக்குது. இந்த படத்துல ஏகப்பட்ட வித்தியாசமான கிரியேச்சர்ஸ் கட்ட போறாங்க, குறிப்பா தண்ணி கடியில புது புது மிருகங்களை நிறைய கட்ட போறாங்க. ஹீரோ ஜேக் முடியெல்லாம் விரிச்சு போட்டு பிரவுன் கலர் டிரெஸ்ல அவரோட இக்ரான் மேல உட்காந்துட்டு வேற எங்கேயோ பறந்து போய்கிட்டு இருக்காரு. இது அவங்க வேற ஒரு கிளானுக்கு மூவ் ஆகும் போது எடுத்த ஷாட்டா இருக்கும். நாவிகள் மனிதர்களோட சேர்ந்து ஒர்க் பண்ற மாதிரி கட்டுறாங்க. சொல்ல போனா அது ரெண்டும் நாவிகளே இல்ல, அவதார். மனிதனால கிரியேட் பண்ணப்பட்ட நாவியோட பாடிஸ் எல்லாமே அவதார்னு தான் சொல்லுவாங்க. அவங்க புது புது ரோபாட்டிக் டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி அந்த மைண்ட்ஸை ரீபில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்ட் 1ல கட்டினாரு ஹெலிகாப்டர்ஸ், அப்புறம் ஹெல்ஸ் கேட்னு அழைக்கப்படுறவங்களோட பேஸ் எல்லாத்தையுமே கட்டுறாங்க. நாவிகள் சீ கிரியேச்சர் மேல டிராவல் பண்ணி ஒரு வித்தியாசமான மலைப்பகுதிக்கு போறதை கட்டுறாங்க. இது அந்த மெட்கைனா கிளானோட ஹோமா கூட இருக்கும். பார்க்கவே அந்த இடம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. திமிங்கிற மாதிரி இருக்கிற பெரிய கிரியேச்சரோட துடுப்பை பிடிச்சிக்கிட்டு ஒரு நாவி அழகா நீந்துறதை கட்டுறாங்க. இன்னொரு ஷாட்ல ஹியூமன்ஸோட பேசிக்கே போய் ஜேக்கோட மனித குழந்தையான ஸ்பைடரும் இன்னொரு நாவியும் அட்டாக் பண்ணிட்டு அங்கிருந்து தண்ணியில குதிச்சு தப்பிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கு. அப்புறம் ஏதோ அந்த ஷாட்ல இது கன்ஃபார்மா ஜேக் செல்லி இல்ல, எனக்கு தெரிஞ்சு இது வில்லன் மைல்ஸ் குவாரிச்சா தான் இருக்கும். கையில இருக்கிற டாட்டோவை பாருங்க, ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. கன்ஃபார்ம் இது ஸ்டீஃபன் லாங் தான். அப்ப ஜேக்குக்கும் வில்லனுக்கு இடையில ஒரு சாம சீன் இருக்கு. திலனி வர்றவா அவனுக்கு ஹெல்ப் பண்ற ஏதாவது ஒரு அசிஸ்டண்டா தான் இருப்பான். இதோ இந்த மொட்டையம் தான் நினைக்கிறேன், பார்ட் 1ல கூட கடைசியா ஒரு மிருகம் வந்து தூக்கி போட்டு மெதிச்சுட்டு போகுமே அவன் தான். முகம் பார்க்க அவன மாதிரியே தான் இருக்கு. வில்லன் மைல்ஸ் குவாரிச்சும் அவனும் டிஎன்ஏ குளோனிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவதார் பாடியை கிரியேட் பண்ணி மறுபடியும் உள்ள வந்திருக்கானுங்க நினைக்கிறேன். மனுஷனா இருக்கும் அவன் தொல்ல தாங்காது. இதுல நாவியோட நாவியா வேற இப்ப சேர்ந்துட்டான், என்னென்ன பண்ண போறானோ. சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி தானே, அவன் எப்படி வேணா ரிட்டர்ன் ஆகிற மாதிரி காட்டுவாங்க. அடுத்த ஷாட்ல ஒரு பேஸ்ல நிறைய தண்ணி அடிச்சுட்டு வருது, டைட்டானிக் படத்துல வர மாதிரி. அதுல இருந்து நெட்டேரி அவங்க பொண்ணை காப்பாத்த ட்ரை பண்றாங்க. ட்ரெய்லர்ல முழுக்க முழுக்க ஏகப்பட்ட பயங்கரமான விஷுவல்ஸ் இருக்கு. இதுல அவங்க எதுவுமே பெருசா ரிவீல் பண்ணல, ஸ்பாயில் ஆயிடக்கூடாதுன்னு பொத்தி பொத்தி பத்திரமா வச்சிருக்காங்க. அதே மாதிரி ட்ரெய்லர்ல பெருசா இந்த டைலாகும் வரல, கடைசியா ஃபைனல் ஷாட்ல தான் ஒரே ஒரு டைலாக் மட்டும் வருது. பேக்ரவுண்ட்ல வர அந்த ட்ரம் சவுண்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்கு. இந்த படத்தை 3D கிளாஸஸ் இல்லாமலே வெறும் கண்களாலே 3D பாக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ண போறதா வதந்திகள் பரவிட்டு இருந்தது. ஆனா ஜேம்ஸ் கேமரான் அதை மறுத்துட்டாரு. அப்படி இந்த டெக்னாலஜியை மட்டும் அவங்க யூஸ் பண்ணிருந்தாங்க, சினிமா வரலாற்றுல இதுதான் முதல் முறையா இருக்கும். இத்தனை வருஷம் வெயிட் பண்ணியாச்சு, இன்னும் ஒரு 6 மாசம் தானே வெயிட் பண்ணுவோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த ட்ரெய்லர்ல மிஸ் பண்ண டீடைல்ஸ் ஏதாவது இருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க யார் யாரெல்லாம் அந்த படத்துக்கு வெயிட் பண்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்றேன். டாடா, பை பை.